அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலை. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ர ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லா, அல்லாவுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய துவாக்களை மிக வேகத்தில் கபூலாகக்கூடிய, இன்னும் நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா நம்ம எல்லாருமே நோன்பாளிகளாகவும் ஒரு சிலர் இருக்கலாம், அல்லது நோன்பு வைக்காதவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் நம்ம நோன்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் நம்ம நப்சராலி செல்லம் அவங்க கடைபிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதத்தில் நம்ம எப்படி வேணால் நோன்பு வைக்கலாம், திங்கள் வியாழன் வைக்கலாம், அல்லது தொடர்ந்து 6 நோன்பு வைக்கலாம். இந்த ரமலானை முடிச்சுட்டு தொடர்ந்து 6 நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் இல்லை, அப்படியும் வைக்கலாம். அல்லது அந்த மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு 6 நாள் வந்து நீங்கள் நோன்பு வைக்கிறதும் உங்கள் மீது கடமையாக இருக்குது. இன்ஷால்லா இப்படி நம்ம நோன்பு வைக்கிறது நமக்கு சுன்னத்தாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சொல்லப்போனால் நமக்கு வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மையே இந்த ஷவ்வால் மாத நோன்பு நமக்கு தருது. மாஷா அல்லாஹ், ரமலான் மாதத்தில் நம்ம 10 மடங்கு நோன்பு வச்ச நன்மையை அல்லாஹால நமக்கு தரா. ஆனால் நம்ம இந்த ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு வைக்கிறோம் இல்லையா, இந்த 6 நோன்பு நமக்கு 2 மாத நோன்புக்கு நமக்கு கணக்கிடப்பட்டு 1 நோன்புக்கு 10 நன்மை. அப்போது 6 × 10 அப்படின்னு பார்த்தோம்னா 60 நாள் நம்ம நோன்பு வச்ச நன்மை. 60 நாள் அப்படிங்கிறது நமக்கு 2 மாதம் நோன்பு வைத்த நன்மை. ரமலானுடைய மாதம் நம்ம நோன்பு வைக்கிறோம் இல்லையா, முழு நோன்பும் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு 10 மாதத்தினுடைய நன்மை, நோன்பு வச்ச நன்மை அல்லாஹால தரா. ஒரு வருடம் முழுவதும் அப்படிங்கிறதுக்கு வந்து 12 மாதம். அப்போ நம்ம 10 மாதம் நோன்பு வச்ச நன்மையை நமக்கு ரமலான் தருது அப்படின்னா மீதி 2 மாதம், அந்த 2 மாதம் வந்து அந்த நன்மை வந்து நமக்கு இந்த 6 நோன்பில் நமக்கு கிடைச்சிருது. அந்த 1 நோன்புக்கு வந்து நமக்கு வந்து அல்லாஹால 10 நன்மையை தரா. அப்போ 6 × 10 = 60, அப்போது 2 மாதத்துக்கு வந்து 60 நாட்கள் இருக்குது. அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அப்போது நமக்கு 12 மாதமும் நோன்பு வச்ச நன்மை, ஒரு வருடம் முழுவதும் நோன்பு வச்ச நன்மை அல்லாஹால நமக்கு தரா. இது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் சாதாரணமாக ரமலான் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், ஃபர்லு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஃபர்லு தான் நமக்கு கட்டாய கடமை தான் அந்த ரமலான் நோன்பு. ஆனால் அதை தொடர்ந்து யார் ஷவ்வால் மாதம் அந்த 6 நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க வருடம் முழுவதும் நோன்பு வச்சு நன்மையை அல்லாஹால நமக்கு தரான்னு சொல்லி நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்லேயும் சொல்கிறாங்க. நம்ம வைக்கக்கூடிய இந்த 6 நோன்பு நமக்கு காலமெல்லாம் நோன்பு வச்ச நன்மையை நமக்கு தருது அப்படின்னா நம்மளுடைய மார்க்கம் நமக்கு எவ்வளவு எளிமையான ஒரு மார்க்கமாக இருக்குது. இன்னும் அல்லாஹால நம்ம மேலே எவ்வளவு இரக்கம் வாய்ந்தவனா இருக்கிறான் அப்படின்றது நமக்கு இதன் மூலம் நமக்கு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு அள்ளி அள்ளி நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமலாகவும் இந்த அமல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஷவ்வால் மாதத்தில் நம்ம அனைவரும் நோன்பாளிகளாக இருக்கக்கூடியவங்களும் நம்ம இருக்கோம், அல்லது விட்டு விட்டு நீங்கள் நோன்பு வச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதத்திற்குள்ளே நீங்கள் 6 நோன்பு எப்படியாவது வச்சுருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால நமக்கு நற்கூலியை வழங்குவான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு வியாழக்கிழமையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வியாழனுடைய இரவும் நமக்கு வெள்ளிக்கிழமை மேக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நம்மள பெரியவங்களுமே சொல்லுவாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரவு இதை ஓதுங்க அதை ஓதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட துவா கபூலாகக்கூடிய நாளில் நம்ம இருக்கோம். இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் தான் இன்றைய வியாழக்கிழமை. மக்ரிபை நீங்கள் தொழுது முடிச்சுட்டு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த 3 திக்ருகளையுமே நீயத்து வச்சு உறுதியோடு ஓதுங்க. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில் நினச்சிட்டு இருக்க காரியங்களை கண்டிப்பாக நமக்கு நடத்தி தருவான். இன்னும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்குது, அந்த
இந்த பிரச்சனை தீந்தால் நல்லாயிருக்கும், இந்த கஷ்டம் தீந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் மனிதர்களாக நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே அல்லாஹால சோதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இறக்கியிருப்போம். அப்படிப்பட்ட சோதனைகளை அல்லாஹால நமக்கு தீர்க்கக்கூடிய, இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்கக்கூடிய, இன்னும் நம்மளுடைய பல நாள் துவா, நீண்ட நாள் துவா கேட்டுக்கிட்டே இருக்கோம், பல மாதமாக பல வருடமாக கேட்டுக்கொண்டே இருக்கோம் அப்படின்னா அந்த துவாவை அல்லாஹால கபூலாக்குவான். இன்னும் இந்த ஒரு துவா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுங்கன்னு சொல்கிறத விட மன உறுதியோடு கேட்க சொல்லியிருக்காங்க நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில். அப்போது இந்த துவாவிற்கான முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். இன்னும் இதை உணர்ந்து நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹால நம்ம கண்ணீரை மிக வேகத்தில் துடைப்பான், இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவின் மூலமே பல சகோதர சகோதரிகள் பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களே கமெண்ட்டை செக் பண்ணால் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து போஸ்ட்டும் போடுறேன் இன்ஷால்லா. அதாவது அல்லாஹ் மேலே அவங்க நம்பிக்கை வச்சு முழு ஈமானோட உறுதியோட ஓதுனனால தான் அல்லாஹால அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கான். இதன் மூலம் நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹால பார்க்கல, சின்னதாக பெருசான்னு அல்லாஹால நம்மளுடைய உள்ளத்தையும் உறுதியான ஈமானையும் தான் பார்க்குறான் அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. அதனால் உறுதியோட ஈமானோட நிச்சயம் எங்களுடைய ரப்பும் எங்களுக்கு பதில் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. அதுவும் இந்த புனிதமான மாதத்தில், இந்த சிறப்பான ஒரு நாளில், அதுவும் துவா கபூலாகக்கூடிய இந்த நேரத்தில் இன்ஷால்லா இந்த நீங்கள் அமலை செஞ்சு அல்லாஹிடத்தில் கையேந்து அழுது மன்றாடி சுஜூதில் நீங்கள் சஜிதால துவா கேட்கும் போது கண்டிப்பாக அல்லாஹத்தில் அந்த கையை வெறும் கையை அனுப்ப மாட்டான், நிரப்பமாக்கி கொடுப்பான் இன்ஷால்லா. இது அனுபவம் வாய்ந்த அமலாகவும் இருக்குது. இன்னும் அல்லாஹிற்கு பிடித்த திக்ருகளும் இதில் வந்து நம்ம சேர்க்குறோம். சுபஹானல்லாஹ். மொதல் விஷயம் இன்றைய மஹரிபை நீங்கள் தொழுகுங்க. தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் இன்ஷால்லா மொதல் விஷயம் அஸ்தகஃபிருல்லா அப்படிங்கிற இஸ்திகஃபாரை கொண்டு இந்த அமலை நீங்கள் ஆரம்பிங்க. அஸ்தகஃபிருல்லாஹல் அலீம் அப்படிங்கிறது அல்லாஹினுடைய இஸ்மையும் சேர்த்து நம்ம ஓதுறது மாதிரி, அல்லாஹினுடைய தன்மையை கூறி அவனிடத்தில் பாவமன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹால நம்மளுடைய துவாக்களை கபூலாக்குவான், நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிருவான். இன்னும் சொல்லப்போனால் இந்த அஸ்தகஃபிருல்லாஹல் அலீம் அப்படின்னு நம்ம ஓதுற அந்த இஸ்திகஃபார் மூலம் அல்லாஹால நமக்கு வாழ்க்கையில் பல விஷயங்களை நமக்கு நடத்தி காட்டுறான். இன்னும் இந்த அஸ்தகஃபிருல்லாஹல் அலீம் அப்படிங்கிறத நீங்கள் குறைஞ்சபட்சம் 300 முறை நியத்தச்சு ஓதுங்க. மொதல் விஷயம் இதுதான். இன்றைய வியாழக்கிழமை நீங்கள் மக்ரீபை தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் அஸ்தகஃபிருல்லாஹல் அலீம் அப்படிங்கிறத 300 முறை ஓதுங்க. அல்லாஹாலினுடைய ரஹமத்தை விட்டும் அருளை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட மாட்டார்கள். யார் இஸ்திகஃபார் ஓதுறாங்களோ அல்லாஹாலினுடைய ரஹமத்தை விட்டும் அவங்க தடுக்கப்பட மாட்டாங்க. அல்லாஹினுடைய ரஹமத் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹதீஸ்லேயுமே வருது. இன்னும் இஸ்திகஃபாருடைய சிறப்பு நிறையவே இருக்குது. இதை பற்றின நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன், இன்ஷால்லா போய் செக் பண்ணி பாருங்கள். மொதல் விஷயம் அஸ்தகஃபிருல்லாஹல் அலீம் அப்படிங்கிறத 300 முறை ஓதுங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அல்லாஹாலாவே செய்யக்கூடிய ஒரு அமல், இன்னும் மலக்குமார்களையும் செய்ய சொல்லி, இன்னும் முஹ்மீன்களாகிய ஆண்கள் பெண்கள் எல்லாமே இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. அல்லாஹாலா குரானில் கட்டளையிட்ட ஒரு திக்ராகவும் இந்த திக்ரு இருக்குது, அதுதான் சலவாத். அதாவது அல்லாஹால செலவாத்தை நம்ம ஓதும்படி அல்லாஹத்தில் கட்டளையிட்டிருக்கான். இன்னும் சொல்லப்போனால் இன்றைய வியாழக்கிழமை இரவு நமக்கு வெள்ளிக்கிழமைக்கு நாளை ஜும்மாவுக்கு சமம் இன்ஷால்லா. இன்றிலிருந்தே நீங்கள் செலவாத்தை அதிகமாக ஓதுங்க. நாளை அசர் வரைக்கும் அதிகமாக செலவாத்து ஓதிக்கிட்டே இருங்க. ஏன்னா செலவாத்தின் மூலம் பலரும் பலனடைஞ்சிருக்காங்க. செலவாத்தின் மூலம் துவா கபூலாகுது. இன்னும் செலவாத்தின் மூலம் நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்காக துவா செய்கிறாங்க. இன்னும் நம்ம ஓதக்கூடிய ஒரு முறை ஓதுனாலும், நிறைய தடகை நீங்கள் ஓதுனாலும் அந்த செலவாத்து நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எடுத்து காட்டப்படுது, மாஷா அல்லாஹ். அப்போது இந்த செலவாத்தின் மூலம் பல நன்மைகள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகளை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் நம்ம நபி மேலே ஓதுகிற செலவாத்து இருக்குது, மாஷா அல்லாஹ். இன்னும் யார் செலவாத்து ஓதுறாங்களோ அல்லாஹால அவங்கள அவமானப்படுத்த மாட்டான். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலும் மறுமையுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹால அவங்கள அவமானப்படுத்த மாட்டான்னு பல ஹதீஸில் வருது இன்ஷா அல்லாஹ். இந்த செலவாத்தை 300 முறை நியத்துச்சு, அதையும் இரண்டாவது திக்ராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்து எதுவாக இருந்தாலும் ஓதுங்க. தொழுகையில் நம்ம ஓதுவோம் இல்லையா, அத்திகாரத்தில் தருதே இப்ராஹிம், அந்த செலவாத்து ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இல்லை எனக்கு அந்த செலவாத்து பெருசாக இருக்குது அப்படின்றவங்க ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த சின்ன செலவாத்தையாவது இன்ஷால்லா 300 முறை ஓதிக்கோங்க. இது இரண்டாவது. மூன்றாவதாக நம்ம ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு துவா முஸ்லீம் அப்படிங்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, மாஷா அல்லா. இந்த ஒரு துவாவில் நம்ம 4 விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். அந்த 4 விஷயங்களுமே இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு 4 விஷயங்கள் தான்.
அந்த துவா தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத் தகா வல் அஃபாஃப வல் கினா. ரொம்ப ரொம்ப இலகுவான துவா. நம்ம எல்லாருமே முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த துவாவை ஓதலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான இலகுவான இன்னும் அல்லாஹிடத்தில் நான்கு விஷயங்களை ஒன்று சேர கேட்கக்கூடிய ஒரு சிறந்த துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத் தகா வல் அஃபாஃப வல் கினா. முதல் விஷயம் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். எந்த விஷயங்களை? முதல் விஷயம் ஹுதா யா அல்லாஹ், நேர்வழியை எனக்கு வந்து நேர்வழியை நசீபாக்கு ரஹ்மானே. நான் போகக்கூடிய பாதை, நான் இருக்கக்கூடிய பாதை, நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் எல்லா எல்லாத்துலேயும் எனக்கு நீ நேர்வழியை கொடு ரஹ்மானே அப்படின்னு முதல் விஷயம் ஹுதாவை கேட்குறோம். அடுத்து வத் தொகா வத் தொகா அப்படின்னும் போது அல்லாஹிடத்தில் இறை அச்சத்தை கேட்குறோம். நம்ம நினைக்கிறோம் அமல் செய்யும் போது மட்டும் அல்லாஹ் வஞ்சிரும், தொழுகிறோம், ஓதுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் முன்னிலையில் நம்ம இருக்கிறோன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா பாவம் பக்கம் நம்ம வந்து நெருங்க மாட்டோம். அப்படிப்பட்ட இறை அச்சத்தை தான் அல்லாஹிடத்தில் நம்ம கேட்கணும். ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுவை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். அல்லாஹுவின் அச்சம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட இறை அச்சத்தை அல்லாஹத்தில் இடத்துல கேட்குறோம். மூன்றாவதாக வல் அஃபாஃப. அஃபாஃப அப்படின்னா அல்லாஹாலாவும் நம்ம நபிஸ் அவங்கவும் அனுமதிக்காததில் நம்ம ஈடுபடக்கூடாது. அதாவது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த பொருளின் மீது பற்றில்லாத தன்மையை, நம்ம பொருள் மேலே பேராசை கொள்வோம் இல்லையா, அப்படிப்பட்ட பேராசையை வந்து எனக்கு கொடுத்துறாது ரஹ்மானே அப்படின்ற அந்த வல் அஃபாஃப பொருளின் மீது ஈடுபாடு இல்லாத அந்த தன்மையை வந்து அல்லாஹிடத்தில் கேட்குறோம். அடுத்து நான்காவதாக வல் கினா. கினா அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை கேட்போம். அதாவது நம்ம இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் யார்கிட்டையுமே தேவையற்றவர்களாக நாங்கள் இருக்கணும், யார்கிட்டையும் நம்ம கையேந்திடக்கூடாது. மனிதர்களிடத்தில், மற்ற மனிதர்களிடத்தில் நாங்கள் கையேந்தி நிற்கிறத நம்ம யாருமே விரும்ப மாட்டோம் இல்லையா. நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சம்பாரித்து நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம். இன்னும் பிற மனிதர்களிடத்தில் அந்த கையேந்தக்கூடிய அந்த இழி நிலையை விட்டும் நல்லாவிடத்தில் நம்ம பாதுகாப்பு தேடுவோம். அப்போது இவ்வளவுனா அப்படிங்கிறது யார்கிட்டையும் நம்ம தேவையற்றவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹிடத்தில் கேட்குறோம். அல்லாஹிடத்தில் மட்டும்தான் கையேந்தி கேட்கணும், அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம நினைப்போம். பிற மனிதர்கள், சக மனிதர்கள் இடத்துல நம்ம கையேந்திரத நம்ம விரும்ப மாட்டோம். நம்ம ஒவ்வொருத்தரும் அல்லாஹத்தில் அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கணும்னு மட்டும்தான் நம்ம நினைப்போம் இன்ஷாலா. அப்படிப்பட்ட இந்த நான்கு விஷயங்களுமே நமக்கு இந்த துன்யாவில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு துவா. இந்த ஒரு விஷயங்களை நமக்கு தரக்கூடிய இந்த ஒரு சின்ன துவாவை இன்ஷாலா 100 முறை முடிஞ்சவங்க, இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது இத்தனை முறை அப்படின்னு கேட்குறவங்க 40 முறை நீயத் வச்சு இன்ஷாலா ஓதுங்க. ஓதிட்டு நேராக அல்லாஹ் அக்பர்னு சஜ்தால போய் உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேளுங்க. அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துவா செய்யுங்க. ஏன்னா இஸ்திக்ஃபார் மூலம் அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்குகிறோம். இன்னும் சலவாத்தின் மூலம் அல்லாஹத்தலவை நெருங்குகிறோம். இன்னும் இந்த ஒரு துவாவின் மூலம் அல்லாஹத்தலவை நெருங்குகிறோம். கண்டிப்பாக இந்த நாளின் பறக்கத்தை கொண்டு அல்லாஹத்தில் நம்முடைய துவாக்களை கபூலாக்குவோம். மூன்றே திக்ருகள் தான், கண்டிப்பாக இந்த திக்ருகள் ரொம்ப ரொம்ப எளிமையான திக்ருகள், ஆனால் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த திக்ருகள். இன்ஷால்லா இன்றைய வியாழக்கிழமை இந்த மூன்று திக்ருகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. கண்டிப்பாக இந்த தொடர்ச்சியாக இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்களை நீக்கி நமக்கு மன நிம்மதியை நமக்கு தருவான். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹத்தில் அந்த துவாவை கபூலாக்குவான். ரொம்ப ரொம்ப சிறந்த அமல். நிறைய சகோதர சகோதரிகள் என்கிட்ட துவா செய்யறீங்க, நிச்சயம் எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போல் தான் என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்துருக்கேன். அதனால் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அல்லாஹத்தில் நம்ம எல்லாருக்குமே மிக வேகத்தில் உதவி செய்வான், நம்மளுடைய துவாக்களை கபூலாக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்ஷால்லா இந்த ஒரு அமலை செய்யுங்க. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள் இன்ஷால்லா. இந்த ஆமீன் அலை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, அல்லாஹத்தில் இதன் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும். அதனால் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் நீ எல்லாருக்கும் இன்ஷால்லா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ருகளுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டுக்கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக அல்லாஹ் கைரன் கசீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.